சாமி சரணம். இன்றைய காணொலியில் பார்த்தீங்கன்னா பம்பை நதிக்கரையில் புதுசாக வந்து ஸ்பாட் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல சன்னிதானத்துக்கு ஏறக்கூடிய முதல் படிக்கட்டு இருக்கும் பார்த்தீங்களா, பம்பையிலேருந்து ஏறக்கூடிய அந்த முதல் படிக்கட்டு. ஸோ அதோட டேர்னிங் பாயிண்டில் ஒரு ரூம் வந்து இருக்கும். ஸோ அந்த ரூமில் தான் ஃபஸ்ட்டு இப்போ ஸ்பாட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது முதல்ல வந்து நேற்று தான் திறந்துருக்காங்க. ஸோ வரக்கூடிய பக்தர்கள் பயனடைய வேண்டும் என. ஸோ இந்த வீடியோ பேக் சைடில் ஒரு வீடியோ ஒன்று அட்டாச் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவில் என்னுடைய கருத்து எதுவும் கிடையாது, உங்களுடைய கருத்து எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்கோசரம் வந்து அந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து சன்னிதானத்தில் என்ன நிலவரங்கள் வந்து காட்டுறோம். ஸோ ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து வர வேண்டும் எனவும் ஸோ சன்னிதானத்தை தூய்மையாக வைத்திருக்கும் என கேட்டுக்கொள்வது தமிழ்நாடு ஐயப்பா சேவா சங்கம் சாமி சரணம் சாமி சரணம். போன் வயிற்று கேட்ட சத்தியசரூபுரே.